அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான புதூர் சொந்தங்களே, உறவுகளை, புதூர் டாக்ஸ் சேனல்களுக்காக வேர்களை தேடி பயணத்தில் இந்த வாரம் நமக்காக சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்காக புதூரில் உள்ள மூத்த குடிமகன் ஆலி ஜனாப் சரக்குக்காரன் வகைரா முகமது மீராங்கனி அவர்களின் மகன் முகமது மீரான் அவர்களை பேட்டி காண வந்துள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பேர்? முகமது மீரான். ஊர் உற்பத்தியாகல வந்து 7 பேர் 6 பேர் வந்து முதல்ல வந்து நம்ம திருவள்ளூரில் இருந்தாங்க. 7வது நபராக வந்து எங்கள் நன்னா சேர்ந்தார். எங்கள் நன்னா தான் மதுரை தத்தநேரிலேருந்து வந்தவர். தத்தநேரியில் வந்து ஒரு 7 பேர் கற்பனைத்தேவர், அவர் பேர் கற்பனைத்தேவராக இருந்தவர். நம்ம திருவள்ளூர் வந்து நம்ம ஆளுவரோட சேர்ந்துட்டார். சேர்ந்து 7 நபர்களாக இருந்தாங்க. அப்போ எங்கள் நன்னாவை வந்து அரசங்க தேடி வந்து தேடி குர்த்தாக்கள்லாம் தேடி வந்திருக்காங்க. அப்போ மாட்டாமல் நம்ம ஆள் 7 6 பேரும் சேர்ந்து எங்கள் நன்னாவை அடைக்கலம் கொடுத்து திருவள்ளூரில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ராஜா புதூருக்கு இடம் கொடுத்து இங்கே உள்ள நெஞ்சமுள்ளி காரை பூரா துப்புரவு பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் இடம் பிடிச்சி கொடுத்தது எங்கள் நன்னா. எங்கள் நன்னா தான் முக்கியமாக இருந்தவர். அவரை வந்து கற்பனை தேவருங்கிற பேரை வந்து காட்டுவாராவத்தர்னு மாற்றிட்டாங்க. மாற்றி காட்டுவாராவத்தராக இருந்து அந்த இடத்த பிடிச்சிருந்தார். எங்கள் இடத்த, எங்கள் அத்தா இருக்கிற இடத்த இன்றைக்கு வரை எங்கள் இடமா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் நன்னாமார் வந்து காட்டுவாராவத்தருக்கு பிறகு நிதார் ராவத்தர், அகமது ராவத்தர், யூசுப் ராவத்தர், மம்மது ராவத்தர், வீராங்கனி ராவத்தர். வீராங்கனி ராவத்தருக்கு பிறகு நாங்கள் இருக்கோங்க. உங்கள் பேர் என்ன? எனக்கு முகமது மீரான். உங்கள் அத்தா ஃபுட்பால் பிளேயர்? ஆமாம், ஃபுட்பால் பிளேயர். ஆல் இந்தியா வெளிநாடுலாம் அப்போவே அந்த காலத்தில் போயிருக்காரு. கோப்பையெல்லாம் வந்துருக்காரு. ராஜாக்கள்லாம் பாராட்டுக்கள்லாம் நிறைய வச்சுருந்துருக்காங்க. ராஜாக்கள்லாம் புதுக்கோட்டை ராஜா, சிவங்க ராஜா, ராமர் ராஜாவெலாம் எங்கள் அத்தாவுக்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்தவங்க, அவ்வளோ உதவி செஞ்சவங்க. அந்த மாதிரி இருந்த குடும்பம் எங்கள் குடும்பம். அதுதான் வந்து சரக்கை போய் ஏற்றப்போறேன்னு எங்கள் நன்னா சரக்காரங்கிறவர், அவர் காட்டுவாரத்தர் சரக்கு நான் ஏற்றிட்டு வரேன், நான் போய் ஏற்றிட்டு வரேன்னு சொல்ல. அதோட அவர் என்னட்டாங்க, நம்ம ஆள் அந்த 6 பேரும் சேர்ந்து எங்கள் நன்னாவுக்கு சரக்குக்காரன்ட்டு பட்டத்தை கொடுத்துட்டாங்க. வண்டி மாட்டில் எல்லாத்தையுமே ஏற்றிட்டு வந்துடுவார். அவ்வளோ வலும்பாக 10 பேர் சேர்ந்து அடித்தாலும் முடியாது. அந்த அளவுக்கு உள்ள வலுவாக உள்ளவர் காட்டுவாராவத்தர். அவருக்கு அடுத்து நிதார் ராவத்தர், அகமது ராவத்தர், யூசுப் ராவத்தர், மம்மது ராவத்தர். மம்மது ராவத்தர் கூட எங்கள் அத்தா மீராங்கனிங்க. 90 வயசில் எங்கள் அத்தா இருந்தோம் நாங்கள் 2000. எனக்கு வந்து 69 வயசாக போதுங்க. இன்னைக்கு வரையும் இருந்துகிட்டு இருக்கேங்க. எங்கள் இடம் பூரிய இடம் அப்படியே இருக்குங்க. 826 குழி எங்கள் வீடு அப்படியே இருக்குது. முன்னையெல்லாம் வந்து நோம்புக்களெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டங்க. இலை வாங்கி நூல் வாங்க கூட காசு இருக்காது. ஒரு டவுசரை தைக்க கூட நூல் வாங்க காசு இருக்காது. ஊசி வாங்க காசு இருக்காது. வாங்கி தைக்க காசு இருக்காது. பட்டினி பசுமா கிடந்திருக்கும். ஆனால் இப்போலாம் வந்து அல்லாஹ் தாலா மென்மேலும் பறக்கத்தை கொடுத்துருக்கேன். 500 தாள், 1000 தாள், அப்போ 10 தாள் நான் பார்த்தது இல்லைங்க. எனக்கு 69 வயசாக போகுது. 10 தாள் நான் பார்த்ததே இல்லை. இப்போ வந்து பாருங்கள், 500 தாள், 1000 தாள், அல்லாஹ் தாலா அந்த அளவுக்கு மென்மேலும் பறக்கத்தை கொடுத்து நல்லா வச்சுருக்கேன். நோம்புகளை வந்து நம்ம ஆள் எல்லாருக்கும் நல்லா உதவி செய்கிறாங்க. நான் யாருக்கும் இது இல்லாமல் எல்லா பேருக்குமே உதவி செய்கிறாங்க. தக்காத்து கொடுக்குறாங்க. பெருநாள் நோம்பு வந்தாலும் எல்லாம் முன்கூட்டியே எல்லாமே செஞ்சிடுறாங்க. அரிசி கொடுக்குறாங்க, ரூபா கொடுக்குறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. பாடடி கண்ணே, முன்னோ காரடி மண்ணே, புறப்பட்ட ஊரு புறக்குடி பேரு, வந்து சேர்ந்த ஊரு இளையா புதூர், பாடடி கண்ணே.